TNPSC syllabus la romba romba mukkiyamaana topic porundada vachai thervu seiga naal option koduthirupanga adala porundada vachai thervu seiyanum adha vandu edha base panni kepaanga na thogai charkala base panni da kepaanga adanal thogai charkal enna nalla irukku abingiradha nama indha video la paakaporam 6th vagupu mudal 12th vagupu varaiyilana புதிய தமிழ் புத்தகம் பழைய தமிழ் புத்தகம் எல்லாவற்றையும் தொகுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொகை சொற்கள் இருதிணை, உயர்திணை, அக்ரிணை அல்லது அகத்திணை, புறத்திணை. அடுத்தது இருவினை, நல்வினை, தீவினை இல்லைனா தன்வினை, பிறவினை. அடுத்தது ஈரச்சம், பெயரச்சம், வினையச்சம், பெயரச்சம், வினையச்சம். இருமை, இம்மை, மறுமை. அடுத்தது இருசுடர், இருசுடர் ரெண்டே ரெண்டு தான், அது வந்து சூரியனும் சந்திரனும், இருசுடர் சூரியன் சந்திரன். இருவகை அறம், இல்லறம், துறவறம். இருபலன்கள் நன்மை, தீமை. ஈரசை, நேரசை, நிறையசை. முச்சங்கம், முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முத்தமிழ் இயல், இசை, நாடகம். முக்கணி, மா, பலா, வாழை. முக்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், இடைக்காலம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அடுத்தது மூவேந்தர்கள், மூவேந்தர்கள் சேரர், சோழர், பாண்டியர். முப்படை, இப்போதுள்ள காலத்தில் உள்ள முப்படை, தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை. அடுத்தது முன்னீர், மூன்று நீர், ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். அடுத்ததாக மூவிடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை. மூவிடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை. முப்பால் அறம், பொருள், இன்பம், அறம், பொருள், இன்பம். அடுத்தது முத்தொழில், அடுத்தது முக்கொடி. முக்கொடி என்னலானா வில், அம்பு, மீன், புலி, இது எல்லாமே சேர சோழ பாண்டியர்களினுடைய கொடி அமைப்பை வச்சு வரும். முத்தொழில் ஆக்கல், அழித்தல், காத்தல். ஆக்கல், அழித்தல், காத்தல். முப்பகை அல்லது முக்குற்றம் என்னென்னா காமம், வெகுளி, மயக்கம். காமம், வெகுளி, மயக்கம். அடுத்தது முக்குற்றம், முக்குற்றம் வாதம், பித்தம், கபம். முக்குற்றம் இது வந்து ஆரோக்கியத்தின் அடிப்படையில் வரக்கூடிய முக்குற்றம், வாதம், பித்தம், கபம். திரிபலை, திரிபலை அப்படின்னு சொன்னால் அது வந்து மூன்று காய்கள், நெல்லிக்காய், தாஞ்சிக்காய், கடுக்காய். நெல்லிக்காய், தாஞ்சிக்காய், கடுக்காய் இதுதான் திரிபலை. திரி கடுகம், சுக்கு, மிளகு, திப்பிலி. நான்கு மறைகள், நான்மறை, அதாவது மறை என்றால் வேதம் என்று பொருள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வன வேதம். ரிக், யஜுர், சாம, அதர்வன. நாற்படை அந்த காலத்தில், முப்படை நம்ம பார்த்தோம், தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை, அது இந்த காலத்துக்கு பொருந்தும். அதுவே நாற்படை அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்து படைகள். தேர், தேர்ப்படை, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை. அடுத்தது நாற்றிசை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. நாற்பொருள் அல்லது நாற்பயன், அறம், பொருள், இன்பம் மற்றும் வீடு. நாநிலம், நாநிலம் அது என்னதுன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அடுத்தது நார்குணம், நார்குணம் என்றால் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. அடுத்தது நாற்கரணம், நாற்கரணம் அப்படின்னு சொன்னால் புத்தி, மனம், சித்தம், அகங்காரம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் நாற்பால். நாற்பால் அப்படிங்கிற போது அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர், இது எல்லாமே
அந்த காலத்தில் இருந்த ஜாதி முறைகள் நம்ம சொல்லுவோம். அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர், முக்கிய தொழில் புரிந்தவங்க. நால்வகை பாக்கள் வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. ஐந்தினைன்னு சொல்லும்போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. நானிலம் சொன்னோன்னா பாலை வராது, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மட்டும்தான் வரும். ஐம்புலன்களினுடைய தொழில்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், உணர்தல். ஐம்பொறி, மெய்வாய்கண், மூக்கு, செவி. இது எல்லாமே ஐம்புலன். ஐம்பொறி வேற, ஐம்புலன் வேற. ஐம்புலன் சொல்லும்போது அந்த ஐம்பொறிகளினுடைய தொழில், அது என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது ஐம்புலன் வரும். ஐம்பொறி அப்படிங்கிறது வந்து ஐம்புலனுக்கு பயன்படக்கூடிய உறுப்புகள், பொறிஞ்சனா உறுப்புகள். ஐந்திலக்கணம், எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம், பொருள் இலக்கணம். ஐம்பால் அப்படின்னு சொல்லும்போது ஆண் பெண், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், ஐம்பால். ஐம்பூதம், நிலம், நீர், தீ, வலி, வெளி. வெளி அப்படின்னா காற்று. ஐம்பெருங்காப்பியம் சிலப்பதிகார மணிமேகலை, சீவக சீந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஐஞ்சிறு காப்பியம், நீலகேசி, சூளாமணி, உதயன குமார காவியம், யசோதர காவியம், நாககுமார காவியம். நீலகேசி, சூளாமணி, உதயன குமார காவியம், யசோதர காவியம், நாககுமார காவியம். ஐம்பொன் அப்படின்னு சொல்லும்போது ஐந்து உலோகங்களினுடைய கடவை தான் ஐம்பொன். தங்கம் இருக்கும், வெள்ளி இருக்கும், செம்பு இருக்கும், ஈயம் இருக்கும், துத்தம் இருக்கும். தங்கம், வெள்ளி, துத்தம், ஈயம், செம்பு. அடுத்தது ஐந்தொகை. ஐந்தொகைன்னு சொல்லும்போது விடுமுதல் அதாவது முதல். அடுத்தது வரவு, செலவு, இருப்பு, ஆதாயம். இதுதான் ஐந்தொகை. விடுமுதல், வரவு, செலவு, இருப்பு, ஆதாயம். ஐம்பெரும் பாதகம் வந்து கொலை, களவு, கள், பொய், குறுநிந்தை. பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லும்போது ஐந்து. அதில் என்னெல்லாம் வரும்னா திதி வரும், வாரம் வரும், நாள் வரும், யோகம் வரும், கரணம் வரும். ஒரு நாளினுடைய பஞ்சாங்கம் அப்படின்னு வரும்போது அந்த நாளினுடைய திதி என்ன, அதோட வாரம் என்ன, அதோட நாள் என்ன, அதோட கரணம் என்ன, அதோட யோகம் என்ன. அறுசுவை, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு. அறுபொழுது, வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம். வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம். ஏற்பாடு அப்படிங்கிறது வந்து எல் கூட்டல் பாடு அப்படிங்கிற பிரிஞ்சு. மாலையில் வந்து அந்த கதிரவன் வந்து மறையும் நேரம், அதுதான் ஏற்பாடு. ஆறு காலங்கள், ஒரு வருடத்தினுடைய ஆறு காலங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். அறுபொழுதுன்னு வரும்போது ஒரு நாளினுடைய பொழுதுகள். காலம் அப்படின்னு வரும்போது ஒரு ஆண்டினுடைய காலங்கள், ஆறு காலம். கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேனிற்காலம், முதுவேனிற்காலம். கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேனிற்காலம், முதுவேனிற்காலம். அடுத்தது ஏழு பருவங்கள், பெண்களின் ஏழு பருவங்கள். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். அடுத்தது ஏழு பிறப்பு, மேலிருந்தே நம்ம கீழே வரும். தேவர்கள், அடுத்ததாக மனிதர்கள், அடுத்ததாக விலங்கு, அடுத்ததாக பறவை, அடுத்ததாக ஊர்வன, அடுத்தது பரப்பனை. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம், பறவைனா பறவை இனத்தை சேர்ந்தது. பரப்பனை அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து தும்பிகள், இந்த சின்ன சின்ன பூச்சிகள் அந்த மாதிரி இடத்த சேரும். அடுத்ததாக தாவரம், ஓரறிவு வந்து தாவரம்.
இதை வந்து அறிவு அடிப்படையிலேயும் நம்ம வந்து பிரிக்கலாம். தாவரம் ஓரறிவு, தும்பிகள் இந்த மாதிரி இதெல்லாம் பறக்கக்கூடிய சிறு சிறு பூச்சிகள் எல்லாமே இரண்டாம் அறிவு பெற்றவை. ஊர்வன மூன்றாம் அறிவு, நான்காம் அறிவு பறவை, ஐந்தாம் அறிவு விலங்கு, அடுத்ததாக பறவை, ஏழாம் அறிவு தேவர்கள், ஆறாம் அறிவு மனிதர்கள். ஏழாம் அறிவு அப்படின்னு கிடையாது, ஆறறிவு தான் மனிதர்கள். அடுத்தது ஏழு இசை, குரல் துத்தம் உழை கைக்கிளை இழி விளறி தாரம். குரல் துத்தம் உழை கைக்கிளை இழி விளறி தாரம். ஏழு வண்ணம் அந்த விப்ஜிஆர், அதை நம்ம அப்படியே ஞாபகம் வச்சு எழுதிக்கலாம். ஊதா கருநீலம் நீலம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு. ஊதா கருநீலம் நீளம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு. கடையெழு வள்ளல்கள், மொத்தம் கடையெழு வள்ளல்கள், அதனாலே ஏழு வள்ளல்கள். பேகன் பாரி காரி ஆய் அதியன் நள்ளி ஓரி. பேகன் பாரி காரி ஆய் அதியன் நள்ளி ஓரி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மலரினுடைய ஏழு பருவங்கள். மலர் முதல்ல வந்து அரும்பு வரும், அடுத்தது அரும்பிலிருந்து வரக்கூடியது தான் மொட்டு, மொட்டிலிருந்து வரக்கூடியது தான் முகை, முகையிலிருந்து வரக்கூடியது தான் மலர், மலருக்கு அடுத்ததாக அலர், அடுத்தது வி. அது வந்து மலரானது அந்த செடியிலிருந்து கீழே விழுந்த நிலை தான் வி. செம்மல் என்றால் வாடிய நிலை, விழுந்ததோட உடனே அது வந்து வாடிடும். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி மற்றும் செம்மல். அடுத்தது அகத்தினை ஏழு. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தினை. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தினை. அடுத்தது எட்டு திக்கு. நம்ம ஏற்கனவே நாற்றிசை பார்த்தோம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. எட்டு திக்குன்னா அந்த எட்டு திசைகள், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, கூடவே தென்கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு வடமேற்கு. அடுத்தது என் வகை மெய்ப்பாடு. நகை அழுகை இழி வரல் மருட்கை அச்சம் விகுளி பெருமிதம் உவகை. நகை அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் விகுளி பெருமிதம் உவகை. அடுத்தது நவதானியங்கள். நவதானியங்கள் என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். நெல், கோதுமை, உளுந்து, கொள்ளு, எள்ளு, பயறு, கடலை, துவரை, அவரை. நெல், கோதுமை, உளுந்து, கொள்ளு, எள்ளு, பயறு, கடலை, துவரை, அவரை. அடுத்தது நவரசம். நகை அழுகை இழிவரல் அதாவது இழிவு, மருட்கை என்றால் வியப்பு அல்லது குழப்பம், அச்சம் வெகுளி, வெகுளி என்றால் கள்ளங்கபடமற்ற கபடமற்ற, பெருமிதம் என்றால் யோகம், உவகை மகிழ்ச்சி, அமைதி என்றால் சாந்தம். நகை அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் வெகுளி பெருமிதம் உவகை அமைதி. அடுத்ததாக நவரத்தினம் அல்லது நவமணிகள். வைரம் வைடூரியம் முத்து மாணிக்கம் பவளம் கோ மேதகம் இந்திர நீளம் மரகதம் புட்பராகம். வைரம் வைடூரியம் முத்து மாணிக்கம் பவளம் கோமேதகம் இந்திர நீளம் மரகதம் புட்பராகம். அடுத்தது நவகிரகம். சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு ராகு கேது சுக்கிரன். சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு ராகு கேது சுக்கிரன். அடுத்தது தசாவதாரம். மீன் ஆமை வராகம் நரசிங்கம் வாமனம் பரசுராமன் ராமன் பலதேவன் கண்ணன் கல்கி. மீன் ஆமை வராகம் நரசிங்கம் வாமனம் பரசுராமன் ராமன் பலதேவன் கண்ணன் கல்கி. அடுத்தது பத்தழகு. ஒரு நூல் வந்து எந்த அளவில் இருக்கணும் அப்படின்னா 10 அலகில் இருக்கணும். அது என்னென்ன அழகுன்னு பார்க்கணும். அந்த நூல் வந்து சுருங்க சொல்லணும், சுருங்க சொன்னாலும் கூட அது வந்து விளங்க சொல்லணும், விளங்க சொன்னாலும் நவின்றோருக்கு இனிமை, படிப்பவர்களுக்கு இனிமையை தரணும். நவின்றோர் என்றால் பயில்பவர். நன்மொழி புணரணும், நன்மொழியே தரணும். ஓசை உடைமை, நல்ல ஓசை, செப்பலோசை அகவலோசை, அந்த ஓசை உடைமையாக இருத்தல் வேண்டும்.
நல்ல ஆழமுடைமையாக இருத்தல் வேண்டும். உலகமலையாமை உலகமளவுக்கு உயர்ந்து இருத்தல் வேண்டும். முறையின் வைத்தல் விழுமியது பயத்தல் விலங்கு உதாரணத்து ஆகுதல். இது எல்லாமே ஒரு நூலினுடைய தன்மைகள். ஒரு நூல் வந்து எப்படி இருக்கணும்னா சுருங்கச் சொல்லணும், விளங்கச் சொல்லணும், படிப்பவர்களுக்கு இனிமையை தரணும், நன்மொழி புணரணும், ஓசையுடைமையாக இருத்தல் வேண்டும், நல்ல ஆழமுடைய கருத்துக்களை பெற்றமையாக இருத்தல் வேண்டும், உலகமலையாமை, முறையின் வைத்தல், விழுமியது பயத்தல், விலங்கு உதாரணத்து ஆதல். அடுத்தது புறத்திணை 12. வெற்றித்திணை, கரந்தைத்திணை, வஞ்சித்திணை, காஞ்சித்திணை, உளிங்கைத்திணை, நொச்சித்திணை, தும்பைத்திணை, வாகைத்திணை, பாடான் திணை, கை பொதுவியல் திணை, கைக்கிளை, பெருந்திணை. வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உளிங்கை, நொச்சி, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை மற்றும் பெருந்திணை. இது எல்லாமே புறத்திணைகள் 12. அவ்வளோதான் நம்ம தொகைச்சொற்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இதனால் பொருந்தாதவற்றை தேர்வு செய்க அப்படிங்கிற கேள்வி வரும்போது நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும்.